அலோபத்தியா ஹோமியோபதியா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம், திஸ் இஸ் யூவி ஸ்டைல். நான் உங்களுடைய யுவராஜ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அலோபதி ஹோமியோபதி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டைப்ஸ் தான். ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அலோபத்தினா என்ன, ஹோமியோபத்தினா என்ன, அண்ட் அலோபதி எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகலாம், அண்ட் ஹோமியோபதி எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகலாம், எது நம்பகத்தன்மை உடையது, எது நம்பகத்தன்மை கொஞ்சம் கம்மியானது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அலோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி அந்தளவுக்கு யாருக்கும் அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி யூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடுறோம் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அலோபதியா அப்படின்னு எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பேர் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும், மற்றபடி நீங்கள் அன்றாட பயன்படுத்துகிற இந்த இங்கிலீஷ் மெடிசனை தான் அலோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இங்கிலீஷ் மெடிசன் தான் இப்போ அலோபதி, ரைட்? அலோபதி அப்படிங்கிற வேர்டு மாடர்ன் மெடிசன், வெஸ்டர்ன் மெடிசன், அதாவது இந்த யூஎஸ் யூகே போன்ற நாடுகள்லாம் பயன்படுத்துகிற ஒரு மெடிசன் சிஸ்டம், மெடிசன் டைப் தான் வந்து பார்த்திங்கன்னா அலோபதி அப்படின்னு சொல்கிறது. இந்த அலோபதியோட மெக்கானிசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது அந்த ஹெல்த் ப்ராப்ளமுக்கு ஆப்போசிட்டான ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஹெல்த் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் இந்த அலோபதியோடைய ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர்னு வச்சுக்கலாம், அந்த ஃபீவருக்கு ஆப்போசிட்டான மெடிசனான அந்த ஒரு பேராசிட்டமால் ஆகட்டும் அல்லது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி மெடிசன்லாம் கொடுத்து இந்த ஃபீவரை அடக்குனாங்கன்னா அதுதான் அலோபதியோடைய ஒரு மெக்கானிசம். அப்போ ஷார்ட்டாக சொல்லணும்னா, பிரச்சனைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒருத்தனை செலுத்தினா அதுதான் அலோபதி மெக்கானிசம். அப்போ இந்த கோவிட் இன்ஜெக்ஷன் ஆகட்டும், வேக்சின் ஆகட்டும், இதெல்லாமே அலோபதி மெடிசனை சேர்ந்தது. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்டை மக்களில் சில பேர் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதனால் சைட் எஃபெக்ட்ஸ் உண்டாகும் அப்படின்னு ரிசர்ச்சே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுற டயாலிசிஸ் ஆகட்டும் அல்லது கேன்சரே ட்ரீட் பண்ணுற கீமோதெரப்பி ஆகட்டும், எல்லாத்துக்குமே சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் ரிசர்ச் நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த அலோபதி மெடிசனில் இருக்க ஒரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள் இந்த மருத்துவத்தை தான் நம்மளே தவிர மருத்துவர்களை கடவுள் போல் நம்புகிறாங்க. ஏன்னா இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அத்தனை பேருமே ஒரு ட்ரெயின்டு மெடிக்கல் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, வாங்க இப்போ ஹோமியோபதி பற்றி பார்க்கலாம். ஹோமியோபதி அப்படிங்கிறது எந்த கோட்பாடை வச்சு நடக்குது அப்படின்னா, முல்லை முள்ளால் எடு, எந்த ஒரு விஷயத்தால் பிரச்சனை உண்டாச்சோ அந்த விஷயத்தையும் நீ உள்ளே செலுத்து, அந்த பிரச்சனையை அது அடக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வேடான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் காய்ச்சல் வச்சுக்கோங்களேன், அந்த காய்ச்சலை உருவாக்கின ஒரு விஷயத்தையே மறுபடியும் அவருடைய உடலுக்குள்ளே செலுத்தி அந்த காய்ச்சலை அடக்கிறது தான் ஹோமியோபதியோடைய ஒரு பிரின்சிபல். அப்படியா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். இதுதான் ஹோமியோபதியோடைய ஒரு கோட்பாடு. ஆனால் இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த டோசேஜ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கும் ஃபீவர், அதே மாதிரி என் வயசுடைய இன்னொரு ஆளுக்கும் அதே மாதிரி ஃபீவர். ஆனால் ரெண்டு பேருமே ஒரே மெடிசனை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கு, என்னுடைய பழக்க வழக்கங்களுக்கும், அவருடைய ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கும், அவருடைய பழக்க வழக்கங்களுக்கும் நிறையா மாறுபடும். அதனாலேயே டோசேஜும் இந்த ஹோமியோபதியில் டிஃபர் ஆகும். நீங்கள் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிற பேஷண்ட்ஸாகவே இருந்தாலும் கூட, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ, ஏன்னா இந்த பிரச்சனைக்காக தான் இந்த ஹோமியோபதி டேப்லெட்ஸை வாங்கி வச்சிருக்கேன், உனக்கும் இதே பிரச்சனை, நீ தாராளமாக போடலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த டேப்லெட்ஸை போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுறது வேறு டோஸாக கூட இருக்கலாம், அதை விட ஹெவி டோஸாக இருக்கலாம், அல்லது அதை விட கம்மியான டோஸாக கூட இருக்கலாம். இந்த ஹோமியோபதி மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா, நேச்சுரலி அவைலபிள் சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அர்னிக்கா, பெலடோனா, இந்த சாமந்தி பூ, லெட்டு, லாவெண்டர், பாஸ்பரிக் ஆசிட், இந்த மாதிரி நேச்சுரலி அவைலபிள் சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் இந்த ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா, அந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் அளவுக்கு முதன்மையாக நம்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அலோபதியில் மருந்தை நம்பாதவங்க கூட அந்த மருத்துவர்களை நம்பினாங்க. ஏன்னா அத்தனை பேரும் ஒரு லைசன்ஸ்டு மெடிக்கல் டாக்டராக இருந்தாங்க. ஆனால் இந்த ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும், இந்த மருந்தை நம்பினாலும் இந்த மருத்துவர்களை நம்புறதுக்கு நிறையவே தயங்குறாங்க. ஏன்னா இங்கே ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நிறைய நபர்கள் ஒரு லைசன்ஸ்டு மெடிக்கல் டாக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து இந்த அலோபதிக்கும் ஹோமியோபதிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை தடுக்கிறதும், அந்த பிரச்சனை இன்னொரு தடவை வராமல் இருக்கணும் அப்படிங்கிற இந்த ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கிறது தான் இந்த அலோபதியோடைய ஒரு மெக்கானிசம். ஆனால் இந்த ஹோமியோபதி சைடு வந்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள நெகட்டிவான ஒரு விஷயத்தையே செலுத்தி அதையே இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தியாக உருவாக்கி அந்த நோயை தடுக்கிறது தான் இந்த ஹோமியோபதியோடைய வேலை. இந்த காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாகும், அண்ட் ஹோமியோபதி பார்த்திங்கன்னா கம்மியாக செலவாகும் கம்பேரிட்டிவ் டு அலோபதி. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி, இந்த அலோபதி இங்கிலீஷ் மெடிசனை பற்றி மக்கள் நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஆனால் இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஸோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு இந்தியன் மெடிசன் இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு இந்தியன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டைப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹோமியோபதி அப்படிங்கிறது ஒரு இந்தியன் மெடிசன் டைப் இல்லை. இது வந்து உருவான இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் அப்படிங்கிற ஒரு நாடு தான். ஜெர்மன் நாட்டில் சாமுவேல் ஹானிமேன் அப்படிங்கிற ஒருத்தர் 1796 இந்த ஹோமியோபதி
ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் 1810 தான் இந்தியாவில் இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து அறிமுகமாயிருக்கு. அதுவும் ஜான் மார்ட்டின் ஹோயின்பர்கர் அப்படிங்கிற ஒருத்தர், அந்த சாமுவேல் ஹனிமேனுடைய ஒரு ஸ்டூடெண்ட் தான் இவரும். அதுவும் இந்தியாவில் எப்படி இது பரவுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பஞ்சாப் மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படின்னு ஒருத்தர் பேரலிசிஸ் அட்டாக் ஆகி இந்த வோக்கல் கார்டு அஃபெக்ட் ஆகி பேச முடியாமல் இருந்தார். அப்போ இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டை இந்த ஜான் மார்ட்டின் ஹோயின்பர்கர் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த மகாராஜாவை கொடுத்துருக்காரு. ஸோ மகாராஜாவே இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு சரியானதுனால இந்தியா முழுக்க இந்த ட்ரீட்மெண்ட் நம்பப்பட்டது. அடுத்து ஹோமியோபதி பற்றின ஒரு ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீட்மெண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி தான், ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி டோசேஜ் தான் இந்த ஹோமியோபதி மெடிசன் கொடுப்பாங்க. ஒரே வயசாக இருந்தாலும் சரி, ஒரே பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு வேறையாக தான் இருக்கும். ஐ மீன் வேறு வேறு டோஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் ஹோமியோபதி மெடிசன் தான் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, ஒரு ரெகுலர் ஹோமியோபதி ப்ராக்டிஷனர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி அதுக்கான டேப்லெட்ஸை வாங்கிக்கோங்க. மூணாவது ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு நோயும் எஃபெக்டிவாக முழுசாக குணமாக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூகே, யூஎஸ் அண்ட் ஈவன் ஆஸ்திரேலியாவில் கூட இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்க வேணா, நீங்கள் அலோபதியிலே போங்க அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒருவேளை அலோபதியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லியிருக்கலாமோ, யார் கண்டா. அடுத்து ஹோமியோபதி பற்றின ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் ஹேஸ் நோ சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோமியோபதி டேப்லெட்ஸை மெடிசன்ஸை நீங்கள் எடுத்துக்கிறனால எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலோபதி மெடிசன் எடுத்துக்கிறவங்களுக்கு கூட ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வரும், ஆனால் இந்த ஹோமியோபதி எடுத்துக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றின ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஷுட் நாட் ரீப்ளேஸ் கன்வென்ஷனல் மெடிசன் வித் ஹோமியோபதின்னு அவங்களே சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கன்வென்ஷனல் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அதை நிறுத்திட்டு நீங்கள் ஹோமியோபதிக்கு வராதிங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் அவங்களே சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டோடைய ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரியும். அதனால் ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும்போது, இல்லை இல்லை எனக்கு அலோபதி செட் ஆகலை, நான் வந்து ஹோமியோபதி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்வென்ஷனல் மெடிசனை விட்டுட்டு இந்த ஹோமியோபதிக்கு யாரும் வர வேணாம் அப்படின்னு ஹோமியோபதி ஃபேக்ட்ஸே சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றின ஒரு கடைசி ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போதே இந்த கன்வென்ஷன் அலோபதி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எந்நேரமும் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஹோமியோபதி மெடிசனில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஹெவி மெட்டல்ஸான மெர்க்குரி, அயன் அந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் இருக்கிறதுனால எந்நேரமும் இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கன்வென்ஷனல் அலோபதி மெடிசன்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியாது. அதனால் எப்போ நீங்கள் கன்வென்ஷனல் மெடிக்கல் சிஸ்டம் போகிறீங்களோ, அலோபதிக்கு போகிறீங்களோ, அந்த டாக்டர்கிட்ட இந்த மாதிரி நான் ஹோமியோபதி மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன், இதை வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா அல்லது நிறுத்திக்கலாமா அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேட்குறது தான் என்றைக்குமே ரொம்ப நல்லது. இந்த ரெண்டு சைட்லேருந்துமே படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துலேருந்து நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ரெண்டில் எது பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டில் இதுதான் பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு ஒன்று பர்டிகுலராக சொல்லவே முடியாது. ப்ராப்ளமை பொறுத்தும், அந்த ப்ராப்ளமோட சீரியஸ்னஸ் பொறுத்தும் தான் இந்த ரெண்டு மெடிசனில் எந்த டைப்புக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிவில் இன்ஜினியர், என்னுடைய பார்வையில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு பில்டிங்கை பார்த்தோம்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட், சர்வீசபிலிட்டி ஆஸ்பெக்ட் அப்படின்னு ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்ப்பேன். சேஃப்டி ஆஸ்பெக்ட் அந்த ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதே சர்வீசபிலிட்டி இந்த விரிசல் விடுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம செகண்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா போதும். அந்த ஆஸ்பெக்டை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சோம்னா ஒரு உயிர் போகிற ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் கன்வென்ஷனல் மெடிசனுக்கு தாராளமாக போயிடலாம். அதுவே நம்ம பாடியில் ஒரு சர்வீசபிலிட்டி இஷ்யூ ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஆகட்டும் அல்லது ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் ஹோமியோபதி போகிறதுல தப்பில்லை. நீ ஏன்டா இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டை பற்றி இறக்கி பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இறக்கிலாம் பேசல, இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றின ஒரு ரிசர்ச் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நீ சொல்கிறேன், நீ என்ன டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் டாக்டர்லாம் இல்லை, நான் ஒரு சிவில் இன்ஜினியர் தான். இன்டர்நெட்லேயே ஆகட்டும் அல்லது புத்தகங்களில் எழுத்துப்பூர்வமாக இருக்கிற ஒரு சில விஷயத்தை விஷுவலைஸாக வீடியோவை போகிறது தான் இந்த யூவி ஸ்டைலோடைய வேலை. ஸோ எதுலேருந்து இந்த விஷயத்த நான் பார்த்து சொல்கிறேன், எதுலேருந்து டீட்டெயில்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இந்த மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுடைய ஆரோக்கியம் பின்தங்கிய நிலைமையில் அது மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். ஹோமியோபதி ஆகட்டும், அலோபதி ஆகட்டும், சித்தாவாகட்டும், ஆயுர்வேதாகட்டும், இது அத்தனையுமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை திருப்பி நம்மகிட்ட கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா நம்மகிட்ட இருந்து ஏன் இந்த ஆரோக்கியத்தை நம்ம விடணும்? தினமும் சாப்பிட்ற சாப்பாடாகட்டும், உடற்பயிற்சி ஆகட்டும், இதன் மூலியமாகவே நம்மகிட்ட இந்த ஆரோக்கியத்தை நம்மளே தக்க வச்சுக்கலாம். அப்புறம் இந்த அலோபதி ஹோமியோபதிலாம் நமக்கு தேவைப்படாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். திஸ் இஸ் யூபி ஸ்டைல், நான் உங்களுடைய யுவராஜ். தேங்க்யூ.